நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம ஃப்ரீ ஃபயர் அன்பேண்டட் கன்ஃபார்ம் டேட் தெரிஞ்சிருச்சு, அதான் இனிக்காக பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரீ ஃபயர் அன்பேண்டட் அக்கார்டிங் டு கூகுள் அண்ட் விக்கிபீடியா ஆர்டிகல்ஸ் நிறையா பார்த்ததுல பற்றி நம்மளுக்கு ஒன்று கிடைச்சிக்கணும். நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் அன்பேண்ட் டேட் பற்றி நமக்கு கூகுள் அக்கா சொல்கிறது பற்றி நம்மளுக்கு செப்டம்பர் 15 போட்டுக்குது. நம்மளுக்கு ஆகஸ்ட் 15 சொல்லியிருந்தாச்சு நம்பர் மாதிரி இருந்துக்கும், இது பற்றி செப்டம்பர் 15 சொல்லிக்கிறாங்க. அது நம்மளோட கூகுள் அக்கா. அது மட்டும் நம்மளோட OV41 அப்டேட் பார்த்தா நம்மளுக்கு ஹெட்சாட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு ரெட் கலரில் வரத்துக்கு பார்த்தா நம்மளுக்கு எல்லோ கலரில் காட்டுது. நீங்கள் பேக்ரவுண்ட் பார்க்குறீங்கன்னா நம்மளுக்கு எல் பாடி ஷாட் அடிச்சா ஒயிட் கலரில், நம்மளுக்கு ஹெட்சாட் அடிச்சு நம்மளுக்கு எல்லோ கலரில் காட்டுது. நானே ஷாக் ஆகிட்டு ஒரு எண்ணிக்கிறானா, இப்போ அவனுக்கு ஹெட்சாட் அடிக்கிறேன் எல்லோ கலரில் காட்டினிக்குது. நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணது பார்த்தா நமக்கு 3 கார், அதில் முதல் காரம் நிறைய பிளட் டூவர்து தான். ஃப்ரீ ஃபயர் அன்பேன் டேட் பார்க்கறதுக்கு முன்னாடியே இங்கே நான் ஒனே ஒன் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதாவது பார்த்தா இது வரைக்கும் நான் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பண்ணிங்கன்னு சொல்ல, ஆனால் நீங்கள் லைக்ஸ் கொடுத்துருப்பீங்க, கமெண்ட்டும் பண்ணியிருப்பீங்க, அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்காகவே நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கடைசி நான் கொஞ்ச நாளாகவே எந்த ஒரு வீடியோக்கும் லைக்ஸ் கேட்கல, ஆனால் நீங்கள் லைக்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதே மாதிரி உங்களோட அன்பான ஆதரவு கொடுத்துட்டே இருங்க, ரொம்பவே நன்றி. அதாவது பார்த்தா நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லலாம். So the moral of the story is where a level ending up, where a level. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னு பார்த்தா நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் பார்த்தா நம்மளுக்கு இந்தியன் சர்வரிலே இருக்க போகுது. டேட்டாலாம் பார்த்தா நம்மளுக்கு ரெண்டாவது ரீசன், நம்மளுக்கு டேட்டாலாம் அதர் சர்வர் போகுதுன்னா நம்மளுக்கு பேன் பண்ணாங்க. ஆனால் நம்மளுக்கு கரீனாக்காரங்க மத்திய பிரதேஷ் கூட நம்மளுக்கு 100% நம்மளுக்கு கான்ட்ராக்ட் போட்டு நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. நீங்கள் எல்லா நியூஸ் கேட்டிருப்பீங்க இன்டர்வியூவில். இவர் சொல்கிறது பார்த்தா நம்மளுக்கு உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் சென்டர் லோக்கல் சென்டர் தான் இருக்கும்னு சொல்லிக்கிறாரு. நம்மளுக்கு இனிமேல் ரெண்டாவது காரணமும் இல்லை, பார்த்தா நம்மளுக்கு இன்னொரு காரணம் பார்த்தா நம்மளுக்கு இன்னும் ஒன்றே வந்தாக்கிது, அதுவும் ஃப்ரீ ஃபயர் பார்த்தா நம்மளுக்கு அட்வான்ஸ் ஆரில் விட்டுட்டாங்க. அதாவது பார்த்தா நமக்கு லிமிட்டெட் பிளே டைம், லிமிட்டெட் பிளே டைம் பார்த்தீங்க நம்மளுக்கு வெளிநாக்காரங்க பிலோ 18+ அப்புறம் 18+ ஆர் அபவுன்னு கேட்டிருந்தாங்க. அது அட்வான்ஸ் சொல்ல எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்தியன் சொல்றதுக்கு அதாவது நமக்கு நார்மல் ஃப்ரீ ஃபயர் இருக்குது, ஃப்ரீ ஃபயர் அன்பேன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி விடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஃபயர் அன்பேன் ஆகிடும். அன்பேன் ஆகிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் கேட்கும். நமக்கு நீங்கள் 13 வயசு 14 வயசு இருந்தீங்கன்னா உங்களோட டைம் லிமிட்டட் டைம், ஒரு நாளைக்கு 7 வந்து 8 ஹவர் தான் விளையாட முடியும். அதுக்கு மேலே விளையாட முடியாதுன்னு கரீன கரங்க எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் 18+ வந்தால் நமக்கு ஃப்ரீ ஃபயர் எவ்வளோ வேணால் விளையாடலாம். இது பார்த்தா நம்மளுக்கு இவ்வளோ காரணம், இப்போ இவ்வளோ காரணமாக கரீன கரங்க சரி பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு கூடி சீட்டில் நமக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் அன்பேன் ஆக போகுது, ரொம்பவே குட் நியூஸ்னே சொல்லலாம். அதனால நம்ம ஃப்ரீ ஃபயர் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அதாவது கூகுள் குரோமில் போய் நீங்கள் எழுதினீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வருது. ஃப்ரீ ஃபயர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நம்ம கொண்டு போகுது, ஆனால் நம்மளுக்கு ப்ளே ஸ்டோரில் தான் காட்ட மாட்டேங்குது. இது பார்த்தா நம்மளுக்கு மின்னெழுதுக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு கூடி சீக்கிரத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு ஆகஸ்ட் 15 அன்பேன் ஆகுமான்னு கேட்டால் நம்மளுக்கு ஆகஸ்ட் 15 ஆகாது, ஆனால் நம்மளுக்கு 200% ஃப்ரீ ஃபயர் அன்பேன் ஆக போகுது நம்மளுக்கு இந்தியன் சர்வரில். வேறு அவ்வளோவா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வர நல்ல கண்டென்ட் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.